ஹாய் காய்ஸ், கள்ளக்குறிச்சியிலேருந்து டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, இது ஒரு JBL கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்ஸு. இது வந்து ஒரு 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகுற மாதிரி ஏற்கனவே இதுக்குள்ளே இருந்தது பழைய போர்டு. இப்போ வந்து நம்ம கிளாஸ் டீ வந்து 15 வாட்ஸ் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே இருக்க போர்டு ஃபால்ட் ஆகிருச்சு. இது ஒரு கஸ்டமருக்காக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து போர்டு வந்து நம்ம பொள்ளாச்சி பிஸ்மி ஆடியோவிலேருந்து கிடைக்கிது. இந்த போர்டு வேணுன்றவங்க பொள்ளாச்சி பிஸ்மி ஆடியோவிலையும் காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்டேயும் ஸ்டாக் இருக்குது. இது கிளாஸ்டி ஐசி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு 15 வாட்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸி இன்புட் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் இருக்கும். இதனோட தரம், குவாலிட்டி, ஆடியோ தரம் செம்மையாக இருக்குது. வேணுன்றவங்க இந்த போர்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 12 வோல்ட் டிசி, ஒரு 1 ஆம்பியர் இல்லை 2 ஆம்பியர் கொடுத்துக்குங்க. 2 ஆம்பியர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிடிஹெச்க்கு கூட அடாப்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் அருமையான ரிசல்ட்டு. கம்ப்யூட்டருக்கு பெஸ்ட்டான ஒரு போர்டு இது. நீங்கள் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் நல்ல பிராண்டடு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய போர்டு தான் இது. நீங்கள் வேஸ்டேஜாக தூக்கி போட தேவையில்லை. வேணுன்ற நண்பர்கள் வீடியோஸ் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆடியோ ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். முத்து மணி மாலை. ஒரு கஸ்டமரு ஒரு ஃபேமிலி ஃபார் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அதை வந்து நம்ம என்றைக்குமே அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஒரு சிறிய ஆம்ப்ளிஃபயர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி அதுக்கு எந்த போர்டு போடலாம்னு சொல்லிட்டு யோசித்து பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி கொடுக்கணும். முதல்ல அவங்களோட பயன்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இது குப்பை, தரமற்ற பொருள் போட்டிருக்காங்க, இதெல்லாம் போட்டுட்டு நம்ம புதுசாக வேறையாக ரெடி பண்ணித்தரேன்னு சொல்லக்கூடாது. எதை செஞ்சாலும் நம்மளுடைய லேபரை வச்சு இது இவ்வளோ ஆகுன்னு கஸ்டமர்கிட்ட சொன்னால், அவங்களுக்கு ஓகேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு தேவை லேபர். என்றைக்குமே பாருங்கள், நம்மளுக்கு தேவை லேபர். லேபர் இருந்தால் நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் செய்யலாம். அதுக்காக கஸ்டமரையும் நட்டப்படுத்தக்கூடாது, நம்மளும் ஒரு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மேலே பொருள் மேலே வந்து காசு முதலீடு போட்டு நஷ்டப்படுத்திட்டோம்னா நம்மக்கிட்ட நாளை மறுநாள் ஒரு கஸ்டமரும் தேடி வர மாட்டாங்க. இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கஸ்டமரும் நம்மளுக்கு ஒரு செயின் லிங்க்கு மாதிரி. இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு உட்காந்து 1 மணி நேரம் வேலை செய்கிறோம்னா, அவங்கள வந்து திருப்திப்படுத்திட்டோம்னா, அடுத்த நாள் நம்மளை தேடி வந்து நம்ம கடையில் இல்லைனாலும் நம்மளுக்கு ஃபோன் அடிப்பாங்க, நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதுதான் நம்மளோட கஸ்டமரோட ஒரு திருப்தி. நம்மளால் ஒரு கஸ்டமரை எந்த வகையில் இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த வகையில் இம்ப்ரெஸ் பண்ணணும். தேவையில்லாத வகையில் இம்ப்ரெஸ் பண்ணி தன்னையை தானே பெருமையாக பேசிக்கிட்டு, தன்னைத்தானே முதல்ல பெருமையாக பேசுகிறவங்க ஒரு நல்ல டெக்னீஷியனாக இருக்க முடியாது. அதை எல்லா கஸ்டமரும் மக்கள் புரிஞ்சுக்கணும். நான் செய்து தர நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டு சரியில்லைன்னா அதுக்கு நான் கேரண்டி, எனக்கிட்ட ஆம்ப்ளிஃபயர் திருப்பி கொடுத்துருங்க அப்படி சொல்கிறவன் தான் ஒரு நல்ல டெக்னீஷியனாக இருக்க முடியும். நான் செய்கிறது அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு நல்ல டெக்னீஷியனாக இருக்க முடியாது. இது மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு போர்டு மேனுஃபேக்சராக இருந்து ஒரு மொக்க ஆம்ப்ளிஃபயர் எடுத்து ரெடி பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த கஸ்டமர் எவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு போனார்ன்றது எனக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து ஃபேஸை காட்ட விரும்பலை. நான் வீடியோவில் பப்ளிக்காக காமிச்சு அவரை வந்து நான் வந்து உங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணி என்னோடய கேமராவில் காமிச்சு இவர் ரொம்ப திருப்தியாக பண்ணிட்டார். ஆஹா ஓஹோன்னு சொல்லி மக்களை வந்து இது பண்ண முடியல. நான் இது செஞ்சுருக்கேன், நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு போர்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணி மகிழுங்க. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வராஜ் ஆடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.